தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம் இது திராவிடத்தால் எழுந்தோம் சென்ற அத்தியாயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தேர்தலின் போது திமுக எடுத்த நிலைப்பாடுகள் குறித்தும் தேர்தல் முடிவுகள் குறித்தும் பார்த்தோம் இந்த அத்தியாயத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநர் நியமனம் குறித்தும் ஈரோட்டு பொதுக்குழு குறித்தும் பேரறிஞர் அண்ணாவின் உடல்நலக்குறைவு குறைவு குறித்தும் காணலாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநர் பதவி என்பது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை மத்திய அரசு தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர செய்யப்பட்ட ஒரு யுக்தியாகவே இன்றளவும் நாம் பார்த்து வருகிறோம் அதன் காரணமாகவே மத்திய அரசு ஆளுநர் மூலமாக மாநில உரிமைக்கு எதிரான தனது ஆதிக்கத்தை எடுக்க மேற்கொள்ளும் அத்தனை முயற்சிகளையும் இந்திய அளவில் மாநில சுயாட்சிக்கான உரத்த குரலாகவே ஓங்கி ஒழிக்கும் என திமுக தொடர்ந்து எதிர்த்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த பொது தேர்தல்களில் காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையை பெற முடியவில்லை இதன் காரணமாகவே தங்களுக்கு சாதகமான ஒரு நபரை ஆளுநராக நியமிக்க வேண்டும் என்று திரு ராஜாஜி அவர்களும் திரு டி டி கிருஷ்ணமாச்சாரி அவர்களும் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டனர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி திரு பிரகாசா அவர்களை பனிரெண்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் சென்னை மாகாணத்தின் ஆளுநராக நியமித்தனர் இந்த ஆதிக்க போக்கினை திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் கடுமையாக கண்டனம் செய்தது அறிஞர் அண்ணா கேட்டுக்கொண்டதன்படி வடநாட்டு ஆதிக்கம் கூடாது கவர்னர் நியமனம் கூடாது அவர்களும் பொதுமக்களாலேயே தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும் மத்தியில் ஆளும் கட்சி தலைவர் ஒருவரை கவர்னராக நியமித்ததற்கு கண்டனம் என்ற இம்மூன்று கருத்துக்களை அடிப்படையாக கொண்டே திமுக சார்பில் பனிரெண்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அன்று நாடெங்கும் கண்டன நாள் கூட்டங்கள் நடத்தப்பட்டன தேர்தல் மூலம் ஆட்சியை நடத்தும் நிர்வாக அமைப்பை நியமனமாகி வரும் ஆளுநர் மக்களின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறவர்களை விட அதிகாரம் படைத்தவராக இருப்பதை திமுக இன்றளவும் ஏற்றுக்கொள்ளவில்லை தேர்தலுக்கு பிறகு கழக பொதுக்கூட்டம் ஈரோட்டில் ஆறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அன்று நடைபெற்றது அறிஞர் அண்ணா பேசியபோது போது மாநாட்டின் வரவு செலவு கணக்கு குறித்து பேசினார் இது தொண்டர்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது ஏனென்றால் கட்சி தொடங்கி மூன்று ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் வழங்கிய நிதி இலட்சத்தை தாண்டியிருந்தது இது திமுக எத்தனை வேகமாக மக்களிடம் நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் பெற்றிருந்தது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக அமைந்தது ஈரோட்டு பொதுக்குழு தீர்மானங்கள் திரு ராஜகோபாலாச்சாரியார் சென்னை மேல்சபை உறுப்பினர் ஆனது முறையில்லாத வழி என்று கண்டித்தது மத்திய அரசின் ஆதிக்கத்தை மீண்டும் வலுக்கட்டாயமாக திணிக்க வேண்டும் என்பதற்காக வடநாட்டினரை சென்னை கவர்னராக நியமித்ததை கண்டித்தது அத்தோடு கழகத்தின் புதிய சட்டத்திட்டத்தின்படி புதிய அமைப்பு உருவாக்க திரு ஈவிகே கே சம்பத் திரு கே ஏ மதியழகன் திரு எஸ் எஸ் பி லிங்கம் ஆகியோர் கொண்ட தனிக்குழுவை உருவாக்கியது ஒவ்வொரு மாவட்டத்திலும் கழக பேச்சாளர் பயிற்சி வகுப்பு கழக பணியாளர் பயிற்சி வகுப்பு நடத்த வேண்டும் என்று தீர்மானித்தது கழகத்திற்கு என நாளிதழ் ஒன்றையும் தொடங்க தீர்மானித்தது சிறப்பான தலைமையின் வழிகாட்டுதல் தொண்டர்களின் அயராத உழைப்பினால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சி மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் கட்சிகளில் தொடர் பிரச்சாரம் திரைப்படம் நாடகம் தொடர் எழுத்துப்பணி என்று அயராது உழைத்த அறிஞர் அண்ணாவின் உடல்நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டது இது கழகத் தொண்டர்களிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியது ஒரு மாத காலம் பூரண ஓய்வு எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியதின் பேரில் அண்ணாவின் பிரச்சார கூட்டங்களும் சுற்றுப்பயணங்களும் ரத்து செய்யப்பட்டன திராவிட கொள்கையில் உறுதியுடன் பணியாற்றி வரும் முன்னணி தொண்டர்களுக்கு பிரச்சார பயிற்சி வகுப்புகள் அல்லது பாசறை கூட்டங்கள் மூலம் பயிற்சி அளித்து சிறந்த பேச்சாளர்களாகவும் தலைமைத்துவம் பெற்றவர்களாகவும் வார்த்தெடுக்க திராவிட இயக்கம் கருதியது அறிஞர் அண்ணா பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே பேசத் தொடங்கிய காலகட்டத்தில் இருந்தே அதற்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெற துவங்கின திராவிட மாணவர்களின் முதலாவது பயிற்சி முகாம் ஈரோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் நடைபெற்றது இவற்றின் நீட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் உருவான பின்பும் கட்சியின் அடிமட்ட தொண்டர்களையும் சிறந்த பேச்சாளர்களாகவும் கொள்கை பற்றாளராகவும் வார்த்தெடுக்க சிறந்த பயிற்சி முகாம்கள் இன்றளவும் நடைபெற்று வருகின்றது என்றால் அது எந்த விதத்திலும் மிகையாகாது மீண்டும் சந்திப்போம் இது திராவிடத்தால் எழுந்தும் மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க